Hi students, 5th standard term 1 English book la new syllabus samichir kalvi adula second lesson paakla my native place idha and lesson okay idula trip to my grandparent village appadina அவங்க சின்ன வயசில் எல்லாரும் வந்து ஸ்கூல் லீவ் விட்டு அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிற மாதிரி இதுலேயும் ஒரு பையன் வந்து அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறான். இட் இஸ் சம்மர். சந்தோஷ், அந்த பையன் பேர் சந்தோஷ், வெக்கேஷன் ஹேஸ் ஸ்டார்டட். ஹிஸ் பேரண்ட்ஸ் ஆர் கோயிங் டு சிறுமலை, ஹிஸ் பேரண்ட்ஸ் வில்லேஜ். சந்தோஷ்ன்ற ஒரு பையன் அவங்க வெக்கேஷன் டைம், அப்போ ஸ்கூல் லீவ் விட்ட உடனே வந்து அவங்க சிறுமலைன்ற ஒரு வில்லேஜ் இருக்குது, அவங்க தாத்தா பாட்டி வில்லேஜ், அதுக்கு அவன் போகிறான். சந்தோஷ் இஸ் எக்ஸைட்டட். அவனுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஹீ ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஆடியோ டைரி ஆன் ஹிஸ் மதர்ஸ் ஃபோன். அப்போ அவன் வந்து ஒரு ஆடியோ டைரி வந்து அவன் வந்து அவங்க மம்மி அவங்க மதர் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறான். ஹீ ரெக்கார்ட்ஸ் ஆல் ஹிஸ் ஃபீலிங்ஸ் ஜூரிங் த விசிட். அவன் அதை சுற்றி பார்க்கும்போது இருக்கிற எல்லா ஃபீலிங்ஸையும் வந்து அதில் ரெக்கார்ட் பண்ணி வச்சிடுறான். லேட்டர் ஹீ ரைட்ஸ் டவுன் இன் ஹிஸ் டைரி வாட் ஹீ ஹேட் ரெக்கார்டட். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒரு டைரியில் எழுதுவான், அவன் நல்லா ரெக்கார்ட் பண்ணா அப்படின்ட்டு. லெட்ஸ் ரீட் ஹீஸ் டைரி டு நோ ஹீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ட்யூரிங் திஸ் விசிட். இப்போது இவன் வந்து என்ன அவனோட எக்ஸ்பீரியன்ஸ், அவன் சுற்றி பார்க்கும்போது அவனுக்கு என்னெல்லாம் பார்த்தான், அது எல்லாத்தையும் வந்து அவன் டைரியில் எழுதி வச்சுருக்கான். அதை பற்றி படிக்கலாம். ஓகே, 10th April. அப்போ வந்து ஒரு ஏப்ரல் மாதம் 10th தேதி அப்போ வந்து அவனுக்கு சம்திங் எழுதி வச்சுருக்கேன் டைரியில், என்னென்னு பார்க்கலாமா? ஐ எம் வெரி ஈகர் டு விசிட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜ். ஐ வில் மீட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் கசின்ஸ். ஐ ஹவ் பேக்ட் மை க்ளோத்ஸ் அண்ட் டேப் ஃபார் பிளேயிங் வீடியோ கேம்ஸ். வி வில் பி ட்ராவலிங் இன் அ பஸ். ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். என்ன சொல்கிறான்னா, அவனுக்கு ரொம்ப அவங்க தாத்தா பாட்டி பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக போகிறான் அந்த கிராமத்துக்கு. அப்போ வந்து அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் தாத்தா பாட்டி பார்த்துட்டு அப்புறம் அவங்க கசின்ஸ்லாம் கூட இருக்காங்க, எல்லாரையும் பார்க்குறான். அவனுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறமா அவன் என்னெல்லாம் பேக் பண்ணி அவங்க அந்த வில்லேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு பார்த்தோன்னா, வீடியோ கேம் ப்ளே பண்ணுறது அதை எடுத்துகிட்டு போகிறான். அப்புறம் அந்த டேப்லாம் எடுத்துகிட்டு போகிறான். அப்புறம் அவனுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறான். ட்ராவல் பஸ்ஸில் தான் அவன் ட்ராவல் பண்ணி போகிறான். அதுக்கப்புறமா 11th ஏப்ரலில் என்னென்ன நடக்குது? டுடே வி ஆர் ட்ராவலிங் த்ரூ, இட் இஸ் சம்மர். தோ இட் இஸ் சம்மர் தி வெதர் இஸ் ப்ளசன்ட் இன் த மார்னிங். தேர் ஆர் நியூமரஸ் ட்ரீஸ் வித் எல்லோ ஃப்ளவர்ஸ் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த ரோட். There is greenery all around. There are many white cranes in the lush green paddy fields. The scarecrows have managed to scare away the crows in the field. There is no traffic noise and air pollution in the village. என்னென்னா 11th அன்னைக்கு ஏப்ரல் 11th அன்னைக்கு அவன் என்னெல்லாம் பார்க்குறான்னா, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து அது வந்து வெயில் காலம், எல்லாருக்கும் ஏப்ரல் மேலே தானே லீவ் விடுவாங்க, ஸோ இட்ஸ் எ சம்மர். அப்போ அவங்க ரொம்ப, ஆனால் அங்கே மார்னிங் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது அந்த ஊரில். அதுக்கப்புறம் நிறைய மரம் இருக்குது, எல்லோ எல்லோ ஃப்ளவர்ஸ் இருக்கா, ரோடுக்கு இந்த பக்கமும் இருக்குது அந்த பக்கமும் இருக்குது. அப்புறமா நம்ம வில்லேஜ் பக்கம்லாம் போகும்போது நிறைய வயல் வழிலாம் வச்சுருப்பாங்க, க்ரீனி, அந்த பேடி ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, நெல் வளையிற இடம் அது. அதுக்கப்புறமா அது சோளக்காட்டு பொம்மை ஏதோ வச்சுருப்பாங்களே, அது வந்து ஸ்கேர் க்ரோஸ், இதெல்லாம் கூட வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறமா அங்கே டிராஃபிக் சுத்தமாக இல்லவே இல்லை வில்லேஜில், அண்டு நாய்ஸ் இல்லை, சத்தம் இல்லை, ஏர் பொல்யூஷன் இல்லை, அவ்வளோ க்ளீனாக இருக்குது வில்லேஜ். I get off the bus and run to meet my grandparents. அப்போ அவன் பஸ்ஸை விட்டு இறங்கி ஓடி போய் அங்கே தாத்தா பாட்டி பார்க்க போயிட்டான். தேர் ஆர் டிலைட்டட் டு சீ மீ. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவனை பார்க்கறதுக்கு. த ஹவுஸ் இஸ் சரௌண்டட் பை மேனி பிக் ட்ரீஸ். அவங்க வீடு சுற்றி பெரிய பெரிய மரங்களை வச்சு சுற்றி இருந்துச்சான் அவங்க கிராண்ட்பா வீட்டில். தேர் ஆர் அ ஃபியூ ஜாக் ஃப்ரூட்ஸ், மேங்கோஸ், நீம்ஸ், பனானா, பாமிக்ரேனட் அண்ட் கோகோனட் ட்ரீஸ். அங்கே நிறைய ஜாக் ஃப்ரூட் இருந்துச்சு, மேங்கோ இருக்குது, நீம் இருக்குது, பனானா, இந்த ஃப்ரூட், அந்த மரம்லாம் பெரிய பெரிய மரமாக இருக்குதான். அப்புறமா அங்கே இருக்க ட்ரீஸ் எல்லாம் வந்து நிறைய பழம் காய்ச்சிருந்துச்சான். மை கிராண்ட் ஃபாதர் ஹேஸ் பிளக்ட் சம் ரைப்.
மேங்கோஸ் ஃபார் மீ. அப்போ அவங்க கிராண்ட்பா என்ன பண்ணார், கொஞ்சம் ஃப்ரூட் பறித்து அவனுக்கு கொடுத்துருக்காரு. த மேங்கோஸ் ஆர் ஸோ ஜூசி அண்ட் ஸ்வீட். அப்போ அந்த மேங்கோ வந்து ரொம்ப ஸ்வீட்டாகவும் ஜூஸியாகவும் இருந்துச்சான். அப்புறமா இது 12th April என்ன நடந்துச்சுன்னு அவன் எழுதி வச்சுருக்கான். ஐ ஹவ் ஓக்கன் அப் ஏர்லி டுடே. ஐ ஆம் அவுட் ஃபார் அ வாக் இன் த மார்னிங். த கூல் பிரீஸ் இஸ் ப்ளீஸிங். த கோகோனட் பாம்ஸ் ஆர் ஸ்வேயிங் லேஸ்லி. த ஃபார்மர்ஸ் ஆர் ஆல்ரெடி இன் தேர் ஃபீல்ட்ஸ். சம் ஆஃப் தெம் ஆர் கட்டிங் த க்ராப்ஸ் அண்ட் சம் ஆஃப் தெம் ஆர் த்ரெஷிங் த பேடி. த ஏர் இஸ் ஃபில்ட் வித் த ஸ்வீட் அண்ட் ஆஃப் அண்ட் சவுண்ட் ஆஃப் தி பேர்ட்ஸ் சிங்கிங் இன் த ட்ரீஸ் அண்ட் த புஷஸ். த குக்கூஸ் சாங் இஸ் பெர்ஹாப்ஸ் த மோஸ்ட் என்சாண்டிங். அப்போ காலையில் அவன் எழுந்துக்கிறான். எழுந்த உடனே 12th April அன்னைக்கு காலையில் எழுந்துக்கிறான். அப்போ காலையில் எழுந்து வந்தோடனே அவன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் நடந்து வெளியே போகிறான். போகும்போது கூல் ப்ரீஸ், ரொம்ப சில்லு சிலு சில்லுன்னு காற்று அடிச்சிருக்கு. அப்புறம் கோகோனட் ட்ரீஸு பா அது அந்த இலெல்லாம் வந்து ஸ்லோவாக காற்று வந்திருக்கு. அப்புறமா ஃபார்மர்ஸ் அதாவது விவசாயிங்கள்லாம் சேர்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபீல்டு இருக்குல்ல, ஃபீல்டுனால் அந்த விவசாய பூமி, அதில் வந்து நிறைய க்ராப்ஸ்லாம் கல்டிவேட் பண்ணியிருப்பாங்க. அதில் அவங்க காலையில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அதையும் அவன் பார்க்குறான். அதுக்கப்புறமா நல்லா காலையில் குருவி கத்துற சவுண்டு நிறைய கேட்குது. ஏர்லி மார்னிங் இருந்தால் இப்படிலாம் குக்கு பேர்டு சத்தம் கேட்குது. இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறமா வென் ஐ கேம் ஹோம் டேஸ்டியஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் இன் மை ஃபேமிலி. அதுக்கப்புறம் அவன் சுற்றிலாம் அப்புறம் காலையில் போய் அந்த வயல்வெளியெலாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டில் அவனுக்கு எப்படி வச்சுருக்காங்கன்னா, ஐ ஃப்ரெஷ் அப் அண்ட் ஈட் த டேஸ்டியஸ்ட். அப்போ அவன் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரான். அப்போ வந்து டேஸ்டியாக பிரேக்ஃபாஸ்டெலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அவங்க. அவன் லைஃப்பில் அவன் சாப்பிட்ட ரொம்ப டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட்னால் அதுதான். லேட்டர் மை கிராண்ட் மதர் இன்ட்ரடியூசஸ் அ கேர்ள் பாவி. அப்போ வந்து அவங்க அப்புறமா அவங்க கிராண்ட் மதர் வந்து ஒரு கேர்ள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிட்டாங்க அந்த பையனுக்கு. அவள் பேர் வந்து பாவை. ஷி கோஸ் டு த வில்லேஜ், அதாவது ஒரு கேர்ள், அவங்க வீட்டாண்ட இருக்கிற ஒரு பொண்ணு. ஷி கோஸ் டு த வில்லேஜ் ஸ்கூல். ஷி லிவ்ஸ் டவுன் தி ஸ்ட்ரீட். ஷீ இஸ் வெரி ஈகர் டு ஷோ மீ அரவுண்ட் தி வில்லேஜ். அப்போ அவள் என்ன பண்ணுறா, அவங்க அந்த ஸ்ட்ரீட்டில் தான் அவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த வில்லேஜ் ஸ்கூலில் படிக்கிறா அந்த பொண்ணு. அப்புறமா அவன் என்ன பண்ணான்னா, அந்த பையனை வந்து ஊர் சுற்றி காமிக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்திருந்தான். பாவை ஷோஸ் மீ ஹவு டு ப்ளே வித் அ டயர் அண்ட் ஸ்டிக். குச்சி வச்சு அந்த டயர் அடிக்கிற அது எப்படி விளையாடுறது, அதெல்லாம் வந்து அந்த பொண்ணை வந்து அவனுக்கு ரொம்ப சொல்லி கொடுத்துருக்கா. வி ஹாப்பிலி ரன் டவுன் தி லேண்ட்ஸ் பேலன்சிங் தி டயர் வித் அ ஸ்மால் ஸ்டிக். அவனும் வந்து அதை பேலன்ஸ் பண்ணி ஓடுறத அவன் கற்றுக்கிட்டு இருக்கான். வி ஸ்டாப் டாக் டு பாவாய்ஸ் ஃப்ரெண்ட். அப்போ அவங்க வந்து பாவையோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரும்போது அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. அவன் பேர் என்னெல்லாம்னு பார்த்தோம்னா, அமீர், பீட்டர் அண்ட் உமையல். ஆல் சில்ட்ரன் ஹியர் டு ஹாவ் தேர் சம்மர் வெக்கேஷன். எல்லாருக்கும் வந்து அப்போ சம்மர் வெக்கேஷன் தான், எல்லாருக்கும் லீவ் விட்டுருக்காங்க அந்த வில்லேஜில் எல்லா பசங்களுக்கும். அந்த பசங்கள்லாம் வந்து இந்த 1, 2, 3 இந்த மூணு பசங்களும் வந்து பாவையோட ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து அமீர் இஸ் ஹெல்பிங் ஹிஸ் ஃபாதர் இன் மில்கிங் தேர் கவுஸ். அமீரோட அப்பா வந்து பால் கறக்கிறதுக்கு அமீர் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறத அந்த பையன் பார்க்குறான். அதுக்கப்புறம் ஹீ லெட்ஸ் மீ பேட் ஹிஸ் பிளாக் காஃப். அப்புறமா அவன் பிளாக் காஃப்னா குட்டி, கண்ணு குட்டி ஒன்று இருக்குது, அதை தொட்டு தடவுறதுக்கு அவன் அலோவ் பண்ணுறான் அமீர்ன்ற பையன் இவனுக்கு. பீட்டர் அண்டு உமாயல் ஆர் சிட்டிங் வித் தேர் கிராண்ட் மதர் பிரேக்கிங் கிரவுண்ட் நெட் பால்ஸ் அண்ட் பில்லிங் தெம் நீட்லி. அப்போது உமாயல் வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கிராண்ட் மதர் எல்லோரும் சேர்ந்து, உமாயலோட கிராண்ட் மதர்ஸ்லாம் சேர்ந்து வேர்க்காடுலாம் உரிக்கிறாங்க. அதெல்லாம் நீட்டாக இது பண்ணி லேட்டர் தேர் வில் டேக் த நட்ஸ் டு த வில்லேஜ் மார்க்கெட் டு செல் தெம். ஐ ஹெல்ப் தெம் ஃபார் சம்டைம்ஸ். அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வில்லேஜ் மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்றுடுவாங்க. சந்தைன்னு சொல்லுவாங்க, கொண்டு போய் விற்றுடுவாங்க. அதுக்கப்புறமா இவனும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கான் அவங்க க்ளீன் பண்ணும் போது. 13th April என்ன நடந்திருக்குன்னா, பாவை டேக்ஸ் மீ, இங்கே பாருங்கள்
அழகா இருக்கு பாவை டேக்ஸ் மீ டு தி வில்லேஜ் பாண்ட் தேர் ஆர் மெனி சில்ட்ரன் ஸ்பிளாஷிங் அரவுண்ட் இன் த பாண்ட் சம் பாய்ஸ் ஆர் கிளைம்பிங் டு த டாப் ஆஃப் த டால் டாமரிண்ட் ட்ரீ கேர்ள்ஸ் ஆர் பிளேயிங் ஹைட் அண்ட் சீக் நியர் பை த பிக் பனியன் ட்ரீ எங்கே என்ன பார்க்குறானா அந்த பையன் பாவை அந்த பொண்ணு வந்து அவளை கூட்டிகிட்டு போகிறான் அதாவது அங்கே ஃபுல்லாக குளம் இருக்குது அந்த குளத்துக்கு அந்த வில்லேஜில் ஒரு பெரிய குளம் இருக்குது அந்த குளத்தில் கூட்டிகிட்டு போகிறா என்னென்னா பசங்கள்லாம் வந்து தண்ணி அடித்து விளையா ஸ்பிளாஷ் பண்ணி விளையாடுறாங்க அந்த குளத்தில் அப்புறம் சில பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எப்போயுமே பசங்கள்லாம் மரத்து மேலே ஏறுவாங்கள்ல அது புளி புளியா மரத்து மேலே ஏறி அந்த டாமரண்ட் ட்ரீ அது மேலே ஏறி பசங்க விளையாடிட்டு இருக்காங்க சம் பாய்ஸ் கேர்ள்ஸ்லாம் வந்து பேனியன் ட்ரீ ஆலமரத்துக்கு கீழே ஹைடன்சி ஒளிஞ்சு விளையாடிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் மை மதர் அண்ட் மை ஆன்டி டேக் மீ டு த ரிவர் ஃபார் அ ரிஃப்ரெஷிங் பேத் அப்போ அவங்க ஆன்டிஸும் அம்மாவும் ஆன்டிஸும் எல்லாம் வந்து அந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பாண்டிலே குளிக்க வைக்கிறதுக்கு பார்த்தாங்க ஐ பிளே ஃபார் சம் டைம் இன் த கூல் வாட்டர் பட் ஐ கேன் நாட் ஸ்விம் அப்போ அவன் கொஞ்ச நேரம் அதில் விளையாட்டுருந்தா அதுக்கப்புறம் அவனால் ஸ்விம் பண்ண முடியல நீச்சல் அடிக்க முடியல ஸோ ஐ சிட் ஆன் அ பிக் ஸ்மூத் ராக் அண்ட் வாட்ச் மை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்விம் லைக் எக்ஸ்பர்ட்ஸ் அப்போ பசங்கள்லாம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா ஸ்விம் பண்ணுறாங்க இவன் வந்து ஒரு ஒரு பாறை மேலே உட்காந்துக்கிட்டு அவங்க விளையாடுறதுலாம் பார்த்துக்கிட்டு இருந்தான் தே டாக் அண்ட் லவ் அ லாட் ஆஸ் தே வாஷ் தேர் க்ளோத்ஸ் அண்ட் ட்ரை தேர் ஹேர் இன் த சன் அப்போ அவன் வந்து எல்லோரும் வந்து சிரித்து பேசி விளையாடிட்டு இருக்காங்க அப்புறம் அவங்க க்ளோத்ஸ்லாம் கூட வாஷ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த அவங்க முடியெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க அதுக்கப்புறமும் த ரிவர் இஸ் ஸோ க்ளீன் தட் ஐ கேன் சீ த பெபிள்ஸ் இன் த ரிவர் பெட் அண்ட் கலர்ஃபுல் ஃபிஷ் ஸ்விம் பை ஐ லவ் த சினரி அப்போ அவன் என்ன பண்ணான் அவன் பார்க்குறான் ரிவர் ரொம்ப க்ளீனாக இருக்குது அதில் அந்த பெப்பிள்ஸ்லாம் வருது அப்போ ரிவர் பெட் அது அண்ட் கலர்ஃபுல் ஃபிஷ் அது ரொம்ப க்ளீனாக இருக்கிறதுனால உள்ளே இருக்கிற ஃபிஷ் எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது அதெல்லாம் ஸ்விம் பண்ணி போகிறத அவன் பார்க்குறான் அந்த காட்சி அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது அதுக்கப்புறம் ஏப்ரல் 14th அன்னைக்கு என்ன நடக்குதுன்னா த லாஸ்ட் அப்போ வி ஆர் பேக் டு அவர் ஹோம் இன் தி சிட்டி அவன் வந்து சிட்டிக்கு திரும்பி வந்துடுறான் வில்லேஜ் 2 days அங்கே இருக்கான் போல் அதெல்லாம் முடிச்சுட்டு அவன் ரிட்டன் வரான் த ட்ரிப் டு அவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹோம் வாஸ் ஸோ என்ஜாயபிள் தோஸ் 2 days ஃப்ளூ பை ஸோ ஃபாஸ்ட் அப்போது அவனுக்கு அந்த 2 நாள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு அவங்க வீட்டுக்கு சிட்டிக்கு திரும்பி வந்துட்டாங்க அந்த ட்ரிப் அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணான் ஐ ரியலைஸ்டு தட் டியூரிங் திஸ் ஸ்டே அவன் அங்கே ஸ்டே பண்ணதில் ஐ ஹேட் நெய்தர் வாட்ச் டெலிவிஷன் நாட் பிளேட் வீடியோ கேம்ஸ் அவன் வந்து வீடியோ கேம் விளையாடல அதுக்கப்புறம் டிவி பார்க்கல ஐம் இயர்லி லுக்கிங் ஃபார்வர்ட் டு அவர் நெக்ஸ்ட் விசிட் அவன் வந்து மறுபடியும் வந்து அந்த அளவுக்கு அவனுக்கு ஜாலியாக போயிருக்கான் அந்த வில்லேஜில் அவன் ஃப்ரெண்ட்ஸோட அவன் நெக்ஸ்ட் விசிட்டு நெக்ஸ்ட்டு வெக்கேஷன் டேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் நெக்ஸ்ட் இயருக்காக பாய் அதுக்கப்புறம் நான் இங்கே ஈகர்னா கீன் வெக்கேஷன்னா ஹாலிடே ஈகர்னா ஆர்வமாக வெயிட் பண்ணுறதுன்னு மீனிங் நியூமரஸ் அப்படின்னா கிரேட் இன் நம்பர் நிறைய பெபிள்ஸ்னா கைண்ட் ஆஃப் ஸ்டோன் பெபிள்ஸ்னா என்னென்னா கூழாங்கல்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட் வெல் ஸ்விம்டு இப்போ புக் பேக் க்வெஷன்ஸ்லாம் வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்லித்தரேன் க்வெஷ்சன்ஸ் வித் ஆன்சரோடு ஓகே பாய்